ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஷலமதுரா ஏகரமோ அந்தரேல பதரா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, கிருபையாய் கடந்த 8 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஜீவன் சுகம் பலன் தந்து அதிசயமாய் நடத்தி இந்த புதிய மாதத்தை காண செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து துவங்கும்படி எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகை முழுவதையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமே பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே நிறைந்திருப்பதாக. நீர் மாத்திர மகிமைப்படும், பாட துதிக்கு ஆராதிக்க கிருபை தாரும், எங்களோடு பேசும், பலப்படுத்தும், உம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்படணும். அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரவேண்டியவர்களையும் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வாங்கப்பா. ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம், உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவருக்கு நன்றி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கைகளை தண்டி பாடுவோமா? ஜீசஸ். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. அதிசயமா இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசு. அதிசயமாய் நன்றி நன்றி இயேசுவே. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடும் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இந்த நாள் ஆமென். மனசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றும் இல்லையே. உம்
தாழ்வில் நம்மை நினைத்தவர், கழுகுகளைப் போல நம்மை சுமந்து காக்கிறவர், வழிகளில் எல்லாம் இடராமல் கிருபையாய் தாங்கி நடத்துகிறவர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஜீசஸ்
Thank you, Lord Jesus. Hallelujah. Amen. Enden thaalvil ennai neenaithavare undan naamam uyarthiduve. Enden thaalvil ennai undan naamam uyarthiduve. என்னில் அடக்க நன்மைகள் நன்றியாலே துதித்திடுவே. என்னில் அடக்க நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம். ஆமே. கடந்த நாட்களில் கண்ணில் மணிபோ கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தேன் அதிசயமாய். கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தேன் அதிசயமாய். இயேசுவே இரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறேன். ஆசையோடு வாழ்த்துறேன் சொல்லுங்க. ஆசையோடு வாழ்த்துறப்பா. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம் உயர்த்திடுவே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே ஆசையோடு வாழ்த்துகிறே. இயேசுவே ஆசையோடு வாழ்த்துகிறே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்த நாமம். ஆமென். எந்த தாழ்வில் என்னை உலகம் என்னை கைவிட்ட போது, உலகம் என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே இரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறே. ஆசையோடு ஆசையோடு
வாழ்த்துகிறேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே ஆமென். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே எண்ணில் அடங்கா எண்ணில் அடங்கா நந்தியாலே நந்தியாலே துதித்திடுவே. எந்த தாழ்வில் என்னை இயேசு ராஜாவே ஆமென். எந்த தாழ்வில் என்னை உந்த நாம கைகளை உயர்த்தி இயேசுவே ரட்சகா இயேசுவே ரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறே இயேசுவே ஆசையோடு. ஒரு செகண்ட சொல்லுவோமா இயேசுவே ரட்சகா இயேசுவே ரட்சகா ஆசையோடு வாழ்த்துகிறே இயேசுவே ஆசையோடு வாழ்த்துகிறே ஆசையோடு ஆசையோடு வாழ்த்துகிறே. அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டு விசமத்துல. எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது. கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை. நன்றியையா நன்றியையா இயேசையா நன்றியையா நன்றியையா இயேசையா. இந்த புதிய மாதத்தை தேவன் கிருபையாய் காண செய்தார். யோபு சொன்னார் அல்லவா, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையையும் பாராட்டினேன். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இருதயத்திலிருந்து நன்றி செலுத்தி பாடி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் கைகளை தட்டி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்றியையா 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 இயேசையா நன்றியையா தகுதியில்லா அடிமை என்னை அடக்கினீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். பாடுங்க குளோரி. தாங்கி தாங்கி ஆமென். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே ஒரே சத்தமாய் நன்றியையா 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 இயேசையா நன்றியையா ஆமென். பலவீனம் நீக்கி தினம் காக்கினீ. பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீ. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். ஆமே நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே சபல கதரோ. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன்.
ஆச்சரியமாக அதிசயமாக எங்களை நடத்துகிறவர் நீர் ஒருவர். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எவ்வளவு நல்லவர். வாழ்க்கையில் வந்த மேடுகள் பள்ளங்கள் புல்லுள்ள இடங்கள் அமர்ந்த தண்ணீர் மரண இருளின் பள்ளத்தாக்கு சூழ்நிலைகள் மாறினதப்பா. நீர் மாறவில்லை. நீரோ மாறாதவராயிருக்கிற நீரோ மாறாதவராய் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீர் நல்லவராய் வல்லவராயிருந்து நடத்துகிற உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு
இயேசு அப்பா ராஜா உமக்கு நன்றி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் கடந்து வந்த பாதைகளை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி ராஜா நன்றி இயேசுவே அப்பா இருதயத்தில் இருந்து நன்றி செலுத்து ராஜா ஆமென் ஆராதனையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா ஓ அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா அப்பா அப்பா ராஜா உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உலகம் தள்ளின போது உன்னை விசாரிக்க வந்தார் அல்லவா எவ்வளவு நல்ல தேவன் அவர் ஆமென் ஜீசஸ் எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே ஒரே சத்தமாய் அப்பா இந்த காலை வேளையில உங்க சமூகத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் மனதார நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஜலமகதனலரா பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே மனதார நன்றின்னு சொல்லுங்க அப்பா நன்றி நடத்தின எல்லா பாதைகளுக்காக அனுமதித்த எல்லாவற்றுக்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு நாளும் குறைவில்லாமல் ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தி போஷித்து நடத்துகிறவரே ஆமென் உரை விடமும் உடையும் தந்து காத்து வந்தேன் அன்றன்றுள்ள தேவை அறிந்து அற்புதமாய் நடத்துகிற எங்கள் தகப்பனே அப்பா 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 நன்றி ஏசப்பா மனம் நன்றி செலுத்தட்டும் உள்ள நன்றின்னு சொல்லட்டும் நன்றியால் உள்ள நிரம்பட்டும் நன்றியால் உள்ள நிரம்பட்டும் தள்ளப்பட்ட கல்லாக தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா யாருக்கும் வேண்டாம எதற்கும் பிரயோஜனம் இல்லாம சமகரம மலதரா எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா நன்றி இயேசுவே நன்றி தகப்பனே அப்பா glory mama donalala amen
சொல்லுவோம், கடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த Thank you for your presence, Lord. O Rama Madare, Nandi Yesuve. Abdi or rendu nimisham kadandha maadham katta nadathina ella paadhaigalukkaga stotram manadara stotram ella naala oru vela namakku magizhchiyai அமையாமல் இருந்திருக்கலாம், நாம் எதிர்பார்த்த போல நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை மனதிலே வைத்து நம்மை, நம் குடும்பத்தை, சபையை நடத்தி இருக்கிறார், நடத்தி வருகிறார். கடந்த 8 மாதங்கள் எங்களை நடத்தின எல்லா கிருபைகளுக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம்பா. நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். அனுமதித்த எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். செய்த எல்லா நன்மைகளுக்காக, பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 8வது மாதம் முழுவதும் 31 நாளும் கர்த்தர் நடத்தினீர். ஒவ்வொரு நாளும் வேண்டிய கிருபைகளை தந்தீர், வேண்டிய கிருபைகளை தந்தீர். ஆண்டவரே, இரக்கமான பகுதிகளில் நடக்கும்போது அதற்கான கிருபை, ஆண்டவரே உயரமான மேடுகளில் ஏறும்போது அதற்கான கிருபை, அந்தந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தந்ததுனால, அந்தந்த சூழ்நிலைக்கு வேண்டிய கிருபைகளை தந்ததுனால எங்களால் தாங்க முடிந்தது, எங்களால் கடக்க முடிந்தது, எங்களால் இன்று இந்த புதிய நாளை காண முடிந்தது. நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், மனதாரமாய் துதிக்கிறோம். அப்படியே உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆமே ஆண்டவரே, இந்த 9வது மாதத்தை கிருபையாய் காண செய்திருக்கிறேன். இந்த 30 நாட்கள் இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகிறது என்பதை நீரே அறிவே. எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா, எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவரே, வேண்டிய சுகம், வேண்டிய கிருபை, வேண்டிய பலன், வேண்டிய நன்மைகள் எல்லாம் தந்து கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொருவரும் அப்படியே நடத்துங்கப்பா, ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லாரையும் அப்படியே நடத்துங்கப்பா, சபை அப்படியே நடத்துங்க. ஆண்டவரே, நன்மை கிருபை தொடர பண்ணுங்க, உண்மை அறிகிற அறிவில வளர பண்ணுங்க, வார்த்தையில பலப்பட, வார்த்தைக்குள்ளாய் நடத்தப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை, கிருபைகளை, பாதுகாப்பை கொடுப்பீராக. சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை மேல கிருபை, பலத்தின் மேல பலம், மகிமை மேல மகிமை. இந்த நல்ல அனுபவத்தில் கர்த்தர் நடத்தி செல்லுங்க. இன்னும் பரிசுத்த மாறும்படி கிருபை செய்யுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அர்ப்பணித்து உம்முடைய பாதத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 9வது மாதம் காலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற
உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா அன்பான தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த 8 மாதங்கள் தேவன் நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தினார். விசேஷமாய் கடந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஆமென் வாக்கு தத்தத்தை தந்து ஆமென் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்குள்ளே அதை விதைத்திருக்கிறார். ஆமென் கர்த்தர் விதைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிலத்தை பண்படுத்துறது அவர் தான், விதைக்கிறது அவர் தான். அல்லேலூயா. ஒருத்தங்க நிலத்தை பண்படுத்துகிறாங்க, விதைக்கிறாங்க, மழைக்காக காத்திருக்கிறாங்க. ஆமென் மழைக்காக. விதைக்கிறவன் மழைக்காக காத்திருப்பான் என்று பைபிள் சொல்லுகிறது. விதைக்கிறவங்க மழைக்காக, விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுக்கிறவர் அவர் தான், அந்த விதையை பெருக பண்ணுகிறவர் அவர் தான், மழையை அனுப்புகிறவரும் அவர் தான். விதைச்சிருக்கிறார், மழையை அனுப்புவார், ஏற்ற காலம் வரும். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் வாக்கு தத்தமாய் கடந்த நாளிலே தந்து பலப்படுத்தினார். அதை தான் உங்கள் மத்தியிலே நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. கர்த்தரின் வாக்கு எதை உரைத்ததோ அது எல்லா கண்களும் காணும்படிக்கு வெளியரங்கமாகும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எதை உரைத்ததோ அது எல்லா கண்களும் காணும்படிக்கு வெளியரங்கமாகும். கர்த்தர் நம்மோடு பேசின காரியம் உரைக்கப்பட்ட போது வனாந்திரமாக இருக்கலாம். இது வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம். இயேசு கிறிஸ்துவே காரியத்தை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறவற்றை ஆமேன். இந்த காரியம் நடப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்தார். நமக்கு நன்றாய் தெரியும் இந்த உரைக்கப்பட்டது மத்தேயு 3 நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை இந்த நாளில் நம்மோடு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட பேச விரும்புகிறார். கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று தேவன் உரைத்த காரியங்கள், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு. கர்த்தருடைய வாய் எதை சொன்னதோ அது வெளிப்படும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? க்ளோரி, க்ளோரி, மகிமையாக இருக்கும். அந்த மகிமையை கேட்டவங்க மாத்திரமல்ல, சூழ்ந்திருக்கிற அத்தனை பேரும் காணும்படியாய் வெளியரங்கமாகும். நல்ல கைகளை சட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லப்பட்ட போது இருக்கும் சூழ்நிலை வனாந்திரம், நிறைவேறும் போது காணப்படுவது மகிமை. சொல்லப்பட்ட போது, இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆமே, இன்று இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நம்ம சண்டே இதுதான் முக்கியமான செய்தியாய் கேட்க போகிறோம். சொல்லும்போது கேட்டது 2 காதுகள், நிறைவேறும் போது காண்பது பல கண்கள்.
இந்த காலை வேளையில் எது ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் சமத்தில் செபித்த போது இதே வார்த்தையை ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்தார். இதே வார்த்தை சொல்லும் போது கேட்பது இரண்டு காதுகள், இரண்டு காதுனா ஒரு ஆளு, ஆனால் நிறைவேறும்போது அதுதான் குளோரி, அதுதான் மகிமை, அதுதான் குளோரி. கர்த்தர் நிறைய காரியத்தை நம்ம கூட இடைபடுகிறார், பேசுகிறார். அது யார்கிட்ட போய் சொல்ல? யோசேப்பு தன் தகப்பனிடத்திலும் தன் சகோதரர்களிடத்திலும் சொல்லுகிறான், நம்பவே இல்லை. சொப்பனத்தின் மூலமாக இடைபடுகிறார் இரண்டு முறை யோசேப்புக்கு, இரண்டு முறை. இவன் என்ன செய்கிறான்? போய் சொல்கிறான், நம்பலை. ஆனால் மகிமை வெளியரங்கமான போது இவன் சொன்னதறி சகோதரர்கள் வந்து சொல்கிறாங்க, அவன் அதிபதியாக இருக்கிறான், நல்லா இருக்கிறான். ஆமே, சொல்லும்போது எல்லா காதுகளும் கேட்க வேண்டும் என்று கிடையாது. அதாவது எனக்கு சொல்கிற, எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நான் நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அந்த நாலு பேருடைய காதுக்கு உள்ளேயும் போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒன்று வணங்கணுமா? தகப்பனே கேட்குறாரு. தகப்பனே யார்கிட்ட கேட்குறாரு? யோசேப்பிட்ட. இத்தனைக்கும் அந்த எல்லா பிள்ளைகளை விட தகப்பனுக்கு யாரை தான் பிடிக்கும்? யோசேப்பை. இப்படி நான் ஒரு கனவு பார்த்தேன், எல்லாரும் என்னை சுற்றி நிற்கிறீங்க, ஓ எல்லாரும் உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன்னை வணங்கணும்னே. அவ்வளோதான். சொல்லும்போது கேட்கிறது இரண்டே காதுகள் தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய வாக்கு எதை உரைத்ததோ அது வெளியரங்கமாய் மகிமையாய் காணப்பட்ட போது. ஹல்லேலூயா! முதலாவது சகோதரர்கள் யோசேப்பை பார்த்து வணங்கினார்கள் தானியம் வாங்க போகும்போது. அப்பொழுது யோசேப்புன்னு தெரியாது. ஆனால் ஆதியாகமம் கடைசி அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர்கள் வந்து வணங்குவார்கள். யோசேப்பு அழுவார் அந்த இடத்துல, அழுவார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எல்லா கண்களும் அதை ஏகோபித்து காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் அதனுடைய 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் சகரியா என்கிற தேவ மனிதன் ஆசாரிய முறைமையின்படி ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து தூபம் காட்டி கொண்டிருக்கிறான். வெளியே ஜனங்க இருக்கிறாங்க, உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். ஏன் கலங்கி பயமடைந்தான் என்றால், எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கிறது, எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்கிறது. சகரியாவுக்கு நல்லா தெரியும், 400 வருஷம் ஆச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்து. இந்த சகரியாவுக்கு முந்தைய ஒரு சகரியா உண்டு, தீர்க்கதரிசி. அந்த சகரியாவை கொலை செய்து விடுவார்கள். அதோடு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவது நின்று போயிட்டு. அதைதான் பைபிள் ஸ்காலர்ஸ் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள். 400 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டில் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ஒரு மாற்றம் இல்லை. அந்த 400 ஆண்டுகள் முடிந்த பிறகு இரட்சகனாய் கர்த்தர் மோசேயை எகிப்துக்கு அனுப்பினது போல இந்த இருண்ட காலம் முடிகிற டைம் எப்படி முடிந்தது? மோசேயை பார்க்கிலும் பெரியவரான உலக இரட்சகரை கர்த்தர் இந்த பூமியிலே தந்தருளினார். எனவேதான் அவர் செல்லுகிற இடத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்போ ஆராதனை நடந்துட்டு தான் இருக்குது. ஆசாரியர்கள் வழக்கத்தின்படி செய்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் 400 ஆண்டுகள் ஆச்சு நடந்து.
அதனால சகரியாவுக்கு நல்லா தெரியும், என்னதான் ஆராதனை பண்ணாலும் யாரும் வரப்போறது கிடையாது. ஆனது சகரியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன். வார்த்தையின்படி அவன் தூபம் காட்டும் போது, இதுக்கு முன்னாடி தூபம் காட்டியிருப்பான், ஒருவேளை நினைச்சிருப்பார் எப்படியும் யாரும் உள்ள இல்லை, நம்ம போய் நம்ம கடமையை செய்வோம். தூபம் காட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு தூதன் வந்து நிற்கிறான். எதற்கு வந்து நிற்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய வாக்கு உரைத்ததை சொல்ல. ஆண்டவர் வாக்கு தத்துவம் தருவது பல நேரத்தில் திடீர்னு இருக்கும், திடீர்னு. எல்லாரும் வார்த்தையை கேட்டு, சில வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்படுவது போல இருக்கும், சில வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைவது போல இருக்கும். ஏன்னா நம்முடைய சூழ்நிலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை. மந்தையை காத்து கொண்டிருக்கும் போது திடீர்னு மகிமை பிரகாசிக்குது. திடீர்னு வந்து நிற்கிறான், இப்படி வந்து நிற்கிறான், வந்து நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்து உடனே தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லும் போது சகரியா சொல்லுகிறார் 18 வசனத்தில், சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்று சகரியா சொல்லும்போது ஒரு காரியம் தெளிவா தெரிஞ்சிட்டு, இந்த ஜபத்தை சகரியா இப்போ பண்ணல. அவர் கிழவன் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இப்போ பண்ணியிருந்தா இப்படி கேட்டிருக்க மாட்டார். அப்போ நல்ல கவனிங்க, என்னைக்கோ இதே மாதிரி தூபம் காட்டும் போது ஏறெடுத்த ஜபம், என் விண்ணப்பங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக, ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, தூபம் போல் என் ஜபங்கள். ஆமென், ஆமென். தூபம் போல வந்து நிற்கும் போது வெளியே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வெளியே ஒரு கூட்டம், உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. யூஸ்வலாக உள்ள போய் ஆராதிப்பாங்க, அந்த ஆராதனை முறைமைகள் உண்டு பழைய ஏற்பாட்டில், அந்த ஆராதனை முறைமைகளை முடித்து விட்டு வெளியே வருவாங்க. வெளியே இருக்கிறவங்களுக்கு டைமிங் தெரியும், உள்ளே போனால் இவ்வளோ நேரத்தில் முடிச்சுட்டு வருவாங்க, டிலே ஆகுது. உள்ளே போகிறவன், உள்ளே போன சகரிய வர தாமதம் ஆகுது. ஏன் தாமதம்? உள்ளே வார்த்தை கொடுக்கப்படுகிறது, கேட்டது இரண்டு காதுகள். சொல்லும் போது இருக்கிற சூழ்நிலை, நிறைவேற்றப்பட்ட பின்பு உண்டாகிற நிலை, இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை ரொம்ப ஒரு எல்லாருக்குமே அது ஒரு சுமூகமான நிலையா என்று கேட்டால் கிடையாது. காரணம் சங்கீதம் 105:19 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிடுகிற காரியம் பிரசங்கம் பண்ணுவது ரொம்ப அழகான டாபிக், ஆனால் அந்த ப்ராசஸில் போகிறது, ஆண்டவர் நான் பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு போயிடாண்டவரே, நீங்கள் வேணால் மக்களை புடமிடுங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். அதனால தான் பெரிய தரிசனத்தை உடையவன் பான பாத்திரக்காரன்ட்ட கேட்குறான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினச்சிக்க. ஹல்லேலூயா. பெரிய திட்டத்தை உடைய தாவீது ஒரு ஆசாரியன் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது அப்போ இருக்குன்னா கொடுங்க. இருதயத்துக்கு ஏற்றவனுக்கு நிலைமையை பார்த்தீங்களா? அதை புடமெடுக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது. இங்கே சொல்லப்பட்டாகிவிட்டது. சொல்லப்பட்டது சகரியாவுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே வராரு, வெளியே வரும்போதே கர்த்தர் வாயை அடைச்சிட்டார். வெளியே வரும்போது பேச முடியல சகரியாவுக்கு, அப்படி சைகை காட்டுறான். என்ன சைகை? அதாவது ஃபஸ்ட்டாக இந்த அதாவது லைஃப்லேயே பேச முடியாதவங்க சைகை காட்டி பழகிடுவாங்க இல்லை,
வெரி ஃபஸ்ட் டைமாக அவன் வாய் அடைக்கப்படுது. என்ன சைகை காட்டி என்ன புரிய வைக்கிறதுக்கு? எல்லாரும் நினச்சிருப்பாங்க கர்த்தர் தண்டித்தார் என்று. பழைய ஏற்பாட்டில் தேவ தண்டனை என்பது ரெண்டு விதத்தில் நடக்கும். ஒன்று, ஊசாவுக்கு ஒரு தண்டனை விழுந்துச்சு. ரெண்டு, மிரியாமுக்கு ஒரு தண்டனை. இவங்கெல்லாம் ஆராதிக்கிறவங்க, ஆராதனையில் முன்னாடி நிற்கிறவங்க. ஊசாவுக்கான தண்டனை என்ன? அது தேவ கோப தண்டனை, கோப தண்டனை. மிரியாமுக்கான தண்டனை என்ன? கஷ்டம். ஆனால் இது தண்டனை கிடையாது. இவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வந்து இது தண்டனை கிடையாது. கர்த்தர் வாய் அடைக்கிறார். ஏன்? நீ சமூகத்திலேயே அவிசுவாச வார்த்தையை பேசுற, வெளியே போ. ஆமே. பிரசன்னத்திலேயே, அதாவது முகத்துக்கு முன்னாடியே நீ இப்படி பேசுற, அப்போ நான் கொஞ்சம் திரும்பிட்டா? ரெண்டு பேர் எருசலேம்லேருந்து எம்மாவுக்கு போனாங்க. இயேசு அவர்களோடு கூட போனார். கொஞ்சம் ஆண்டவர் பார்க்குறார், சரி நம்மனே காட்டாம கூட போ. நம்மன்னு காட்டிட்டா வெளியே இருந்து என்னத்தை வாழ்க்கை, என்னத்தை ஜோம் பண்ணி அப்படி சொல்லிட்டு உள்ள வந்ததும் அவ்வளவுதான். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் வெளியே போய், இதெல்லாம் நடக்கிற மாதிரியெல்லாம் தெரியாது. ஆமே சொல்லுவோம். இதெல்லாம் ஜெபத்துல வச்சு முடிய. உள்ள வந்ததும் தூங்காமல் ஜெபிக்கும் வரம் அன்று. அதனால சில நேரத்துல ஆளை காட்டாமலே கூட வந்துட்டே இருப்பார். கூட வந்தோடனே ஒருத்தர் இருந்தார். அப்படியா? யாரு? உங்களுக்கு தெரியாது அந்த நஸ்ரேயனாகிய இயேசு. ஏ, நீ சீஷன் தானே, எங்க குருன்னு ஏன் சொல்ல முடியல? அவர் இருந்திருந்தா, குருவே எங்கள் தகப்பனே. பல நேரத்தில் இப்படி அறியாம கூட வந்துட்டு இருக்கிறார், என்ன செய்யறோம் பேசுறோன்னு. அதுக்கப்புறம் அவர் பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா கடினமா பேசுவார். லூக்கா 24. ஆமே. வாய் அடைச்சிட்டார். எது வரைக்கும்? அதாவது நிறைவேறது வரைக்கும். இந்த சகரியா இனி யார் வந்தாலும் இவ்வளோதான். எதா கேட்டா? சைகை காட்டினான். ஏதாவது கேட்டா? ஏதாவது கேட்டா? உரைக்கப்பட்ட போது கேட்டது இரண்டு காதுகள், ஆனால் நிறைவேறின போது. 21-22 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:21, சாரி 21:22, ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அவன் சைகை காட்டினான் என்று. 57 சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். இப்போ பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான் இருக்கும்போது அவர்கிட்ட ஸ்லைட்டு கொண்டு வராங்க, எழுத்து பலகையை கொண்டு வராங்க. இவன் பேர் யோவான் என்று எழுதுகிறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 64 வசனம், உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து. கேட்கும் போது எப்படி பேசினான்? தன்னை சொல்லி பேசினான், நான் கிழவனாயிருக்கிறேன். நிறைவேறும் போது தன்னை சொல்லல. ஏன் ஆண்டவர் பேச விடாம? என்னால பேச முடியும், ஆனா நான் ஊமையனா இருக்கிறேன். பேச முடியும், ஆனா நான் ஊமையனா இருக்கிறேன். ரீசன் என்ன? நான் என்ன சொல்லி பேசிட்டு இருக்கிறேன்? வாயட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க. நிறைவேறும் போது குளோரி, குளோரி. சபையே, உங்களுக்கான செய்தி இதுதான். நிறைவேறும் போது அவரை சொல்லி பேசுறதை இப்பவே பேச தொடங்கு. ஆமே. நான் கிழவனா இருக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் அவர் சர்வ வல்லவர் என்று சொல்லு. நான் பலவீனன் என்று சொல்வதை காட்டிலும் அவர் பலப்படுத்துகிறவர் என்று சொல்லு. தேவனை ஸ்தோத்தரித்து பேசு, தேவனை புகழ்ந்து பேசு. என் பலவீனத்தில்
அவர் பலன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த முள் என்னை குத்துதுப்பா, என்னை குத்துதுப்பா. இதே பவுல் அந்த சீக்ரெட்டை பிடிச்சிட்டாரு. பிடிச்சதும் பிலிப்பியர்கள் எழுதும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. எங்க போயிச்சு முள்? முள் அங்கதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமே. ஆனா நம்ம என்ன பேசுறோம்? சொன்னது கர்த்தர். எங்க என்னைக்கோ பண்ண ஜபத்துக்கு பதில வந்துட்டு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னா ஏன் ஜபம்? அது எந்த ஜபம்? அதான்ப்பா உன் மனைவி. ஐயோ, அது 2000 பண்ணது. இப்போ நானும் கிளவேன். ஏன்? இது நிறைவேறது வரைக்கும் நீ செய்கதான் காட்டுவ, செய்கதான். சில நம்ம சில பெயின்ஃபுல்லான ப்ராசஸில் போ. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? செய்கதான் காட்டிட்டு இருக்கிறோம். நல்லா வீட்டில் நல்லா செய்கதான் காட்டிட்டு இருக்கிறோம். இது இது அடுத்து என்ன பண்ண போறீங்க? செய்கதான் காட்டிட்டு இருக்கிறோம். இதை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? செய்க, செய்க. ஒரு நாள் வரும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் அதை காணும். வார்த்தையுடையவனா இருந்தும் இன்று பதில் இல்லாமல் இருக்கிறோம். வார்த்தை இருக்கு, ஆனா என்கிட்ட கேட்கிறவங்களுக்கு என்கிட்ட பதில் இல்லை. இதே வார்த்தை ஆவியானவர் எழுத வைத்தார். வார்த்தை உடையவனா இருந்தும் பதில் இல்லாமல் இருக்கிறோம். வார்த்தை இருக்கு, வார்த்தை இருக்கா, வார்த்தை இருக்கா, வார்த்தை இருக்கா. சரி, கேட்கிறாங்க, என்ன பதில்? செய்கை. ஆமே. வார்த்தை உடையவனா இருந்தும் பதில் இல்லாமல் இருக்கிறோம். ஆமே. வார்த்தையை தந்தவர் பேச வைப்பார், பேச வைப்பார், பேச. எப்படி தெரியுமா அந்த நிறைவேறும் நாள் இருக்கும்? புலம்பி அல்ல, ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து. காமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும் போது எல்லா கண்களும் அந்த மகிமையை பார்க்கும். எனக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும் போது எல்லா கண்களும் அந்த குளோரியை பார்க்கும், அந்த மகிமையை பார்க்கும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. கர்த்தருடைய வாக்கு, ஆண்டவர் என் கூட பேசின வார்த்தை. போன வாக்குத்தத்தை மீட்டிங்கில் ஒரு நாள் காலை போய் குறித்து பேசும்போது இதே போல சூழ்நிலை தான் காலை யோசுவாட்ட சொல்லுவார். அன்னைக்கு நான் வனாந்திரத்தில் இருக்கும்போது மோசே கொண்டு இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். இந்த வார்த்தையை நான் வாங்கி இப்போ 45 ஆகிறது. இப்போ எனக்கு இந்த மலை நாட்டை தாங்க. யோசுவா அப்படியே பார்க்கிறாரு. யோசுவா பார்த்து பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து கொடுத்தான் என்று பைபிள் சொல்லுது. ஆசீர்வதித்து கொடுத்து, வாக்கு வாங்கும் போது இருந்த இடம் வனாந்திரம், ஆனால் சுதந்திரிக்கும் போது ஹெப்ரோன், மலை தேசம், மலை தேசம், மலை மேல் இருக்கிற பட்டணம். எல்லா கண்ணுக்கும் தெரியும் மலை மேல் இருக்கிற பட்டணம். நிறைவேறும் போது உன்னை கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் வைப்பார். அதுதான் அவருடைய குளோரி. என்னையும் உங்களையும் கர்த்தர் தம்முடைய மகிமையாக வைத்திருக்கிறார். அந்த அப்படி ஏற்படுத்தி வைக்கிறதை மாம்சமான யாவருடைய கண்களும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி. ஏசாயா 60 அதிகாரம் 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால்
இதே போல காரியத்தை தான் தீர்க்க தரிசனமா எங்கு சொல்லி இருக்கிறத நான் வாசித்து செபிக்க விரும்புகிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய்கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் உன் இருதயத்தில் கலக்கம் இருக்கலாம், பாரம் இருக்கலாம், அழுகை இருக்கலாம், கூக்குரல் இருக்கலாம், புலம்பல் இருக்கலாம், வேதனையான பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் வார்த்தை நிறைவேறும் போது, மகிமை காணப்படும் போது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருடைய வாக்கு இதை உரைத்தது. நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என் இருதயம், எல்லாரும் சத்தமாக, என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஏசாயா 40 வாங்க. இன்னொரு வார்த்தையை கூட அப்படியே சொல்லிட்டு செபிக்க விரும்புகிறேன். இப்படி சொல்லிட்டு 6வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பின்னும் கூப்பிட்டு சொல்லு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது ஏசாயா கேட்கிறார், என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சாண்டவரே, என்னத்தை சொல்லுவேன். அப்பொழுது மீண்டும் வார்த்தை உண்டாகிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல், புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இதனை சொல்ல, இதனை திரும்ப சொல்ல, இன்னைக்கு சிலது உதிர்ந்து போச்சு, சிலது இல்லாமல் போச்சு, அதோடு கூட வசனம் போகலை. நீ சொல்லு, பின்னும் கூப்பிட்டு இனி என்ன சொல்லாண்டவர், நினச்சது மாதிரி நடக்கலை, எதிர்பார்த்தது கிடைக்கல, இனி என்னத்தை சொல்ல, சொல்லு. புல் உதிரும், புல் உதிரும், புல் உலர்ந்து போகும், பூ உதிரும். தேவனுடைய வசனமோ, தேவனுடைய வசனமோ இருள் பூமியை மூடிக்கொள்ளும், காரிருள் ஜனங்களை மூடிக்கொள்ளும். அதன் அர்த்தம் என்ன? வெளிச்சம் கொடுக்கிற சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரமும் இல்லை. இப்ப வெளிச்சம் கிடைக்கிறதுக்கான எல்லா சிச்சுவேஷனும் அடைக்கப்பட்டு, இனி வெளிச்சம் எது தெரியுமா? குளோரி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். புல் உதிர்ந்துச்சு, வயசாச்சாண்டவரே, பூ உதிருது, அந்த ஆரோக்கியம் எல்லாம் போச்சு, இளமையெல்லாம் போச்சு, வசனம் நிற்கும். இந்த காலை வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் ஆயிருந்து இதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பின்னும் சொல்லுன்னு சொல்லி சொல்லுகிறார். என்னத்தை சொல்ல, சொல்லு. புல் உதிர்ந்து உலர்ந்தது உண்மைதான், பூ உதிர்ந்தது உண்மைதான், வசனம் உலரல்ல, வசனம் உதிரல்ல, வசனம் உனக்கென்று சொன்ன வசனம், உன் சந்ததிக்கென்று உன் குடும்பத்துக்கென்று சொன்ன வசனம் உன் மேல என்றென்றைக்கும். நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையை உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். கண்களை மூடி
தேவ சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எதை உரைத்ததோ அதை இப்ப நினைவில் கொண்டு வாங்க. கர்த்தருடைய வார்த்தை எதை உரைத்ததோ அதை இப்ப நினைவில் கொண்டு வந்து தேவனை ஸ்தோத்தரித்து பேசுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க தேவனை ஸ்தோத்தரித்து பேச போறீங்க. புல் உலர்ந்ததை பூ உதிர்ந்ததை நினைத்து அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, அந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சொல்ற பின்னும் நீ கூப்பிட்டு சொல்ல, சில நஷ்டங்கள், சில இழப்புகள், சில கைவிட்டு போன தருணங்கள், இவைகளை பார்த்ததும் போச்சு, வார்த்தை போச்சு. ஆண்டவர் சொல்ல நீ கூப்பிட்டு சொல்ல, இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு சொல்ல, இப்படிப்பட்ட நபர்களை கூப்பிட்டு சொல்ல. புல் உலரும், பூ உதிரும், வசனம் நிற்கும், வசனம் நிற்கும், வசனம் நிற்கும். கர்த்தர் சும்மா யார்ட்டையும் இன்னைக்கு வரைக்கும் பேசினது கிடையாது. என்னை என்னை பின்பற்றி வான்னு பேதுரு பார்த்து சொன்னார்னா விடமாட்டார், விடமாட்டார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமே. வசனம் நிற்கும், வசனம் நிற்கும். உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு தேவனை ஸ்தோத்தரித்து பேசுங்க. எனக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை நிற்கும், என் தலை மேல, என் தலைமுறை மேல நிற்கும், என் குடும்பத்து மேல நிற்கும், வசனம் நிற்கும். இது நிறைவேறும் போது மகிமை உண்டாகும். அந்த மகிமை என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், இன்னைக்கு நான் வேதனை படுறதை எந்தெந்த கண்கள் பார்த்ததோ, இன்னைக்கு நான் கஷ்டப்படுறதை எந்தெந்த கண்கள் பார்த்ததோ, இன்னைக்கு என்னுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்க எந்தெந்த கண்கள் பார்த்ததோ, அந்த கண்கள் அந்த குளோரியை பார்க்க போகிறது. என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமே, ஆமே, ஆமே. கேட்டது என் காதுகள், காண போகிறது என் கண்கள் மாத்திரமல்ல, என் இன ஜனத்தால், என் பந்து ஜனங்கள் பார்க்க போறாங்க. கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது. நல்ல கைகளை சட்டி ஆமென் என்று சொல்லி. ஜீசஸ், ஜீசஸ், நான் நம்புவே, நம்புவே உம்மை மட்டுமே. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. சகரியா இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். ஆண்டவர்கிட்ட தன் இயலாய்மையை சொல்லுகிறான், ஜனங்கள்கிட்ட தேவனுடைய மகிமையை சொல்றான். ஆண்டவர்கிட்ட போய் தன் இயலாமையை சொல்றான், ஜனங்கள்கிட்ட போய் தேவனுடைய மகிமையை சொல்றான். ஜனங்கள்கிட்ட போய் அவனுடைய இயலாமையை கர்த்தர் சொல்ல விடல, சொல்ல விடல. சொல்லலான்னு வருது வாயடைச்சிட்டார், சொல்லலான்னு வருது வாயடைச்சிட்டார். நீ என்கிட்ட சொல்லுவோம் குறைய. ஆமே. என்னுடைய மகிமையை நீ வெளியே போய் சொல்லு. ஆமே, ஆமே, ஆமே. ஆண்டவர் சமூகத்துல உள்ள கொண்டு வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு வந்து நிறுத்தி பக்கத்துல தூபம் காட்டுற தூப பீடத்தின் பக்கத்துல நிக்கும் போது சொல்லு, பிரச்சனை என்ன சொல்லு, வேதனை என்ன சொல்லு. வெளியே ஜனங்கள்ட்ட, வெளியே ஜனங்கள்ட்ட போய் சொல்லிடாத, வாயமோடு வெளியே போய் அவருடைய குளோரியை சொல்லு, அவருடைய மகத்துவத்தை சொல்லு. இந்த ஒன்றாம் தேதி காலையில் ஒரு ஒரு உறுதியான தீர்மானம், இது என் டாபிக் இல்லை, நான் ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் உணர்த்துகிறார். என் சமூகத்தில், என் பக்கத்தில் நீ சொல்லு. உன் காரியத்தை சொல்லும் போது எப்படி அன்னைக்கு கர்த்தருடைய தூதன் பக்கத்தில் நின்றானோ அதே மாதிரி நான் உன் பக்கத்தில் நின்று கேட்குறேங்கிறார். உன் பக்கத்தில் நின்று நான் கேட்பேன். ஆமே. சொல்லு, உன் காரியத்தை சொல்லு. வெளியே போய் நீ உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் மட்டும், உன் வேதனையை கர்த்தரிடத்தில் மட்டும், உன் பலவீனத்தை கர்த்தரிடத்தில் மட்டும் சொல்லுவாயானால் உன்னை ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமையை சொல்ல வைப்பார், கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்ல வைப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, என் மேல நீர் வைத்திருக்கிற உடைய வார்த்தைக்காக, என் குடும்பத்தின் மேல, என் தலைமுறை மேல, எஸ் லார்ட், எஸ் லார்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். சில துருவி துருவி கேட்குறாங்க, கேட்குறாங்க. அவங்கள்ட்ட நான் உங்களை ஸ்தோத்தரித்து பேசணும், உங்களை ஸ்தோத்தரித்து பேசணும். என் பாரம், என் வேதனை எல்லாத்தையும் உங்கள் சமூகத்தில் தான். வெளியே நான் போனேன்னா நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல ஜனங்கள் ஆச்சரியப்படணும். ஆமே.
ஆமென் ஆமென் ஆண்டவரே கைகளை அப்படியே உயர்த்தி என் வாழ்க்கையில சில காரியங்களை பார்த்து சிரங்கள் ஆண்டவர் இவனை தண்டிச்சிட்டாருன்னு வர நினைச்சிருப்பாங்கப்பா நினைச்சிருப்பாங்கப்பா சகரியா நினைச்சிருப்பார்ல என்னால பேச முடியாதுன்னு ஜனங்க நினைச்சிருப்பாங்க ஆண்டவர் தண்டிச்சிருப்பாருன்னு சகோதரா சகோதரி நீ புரிஞ்சுக்கோ தண்டனைனா இது கிடையாது இது தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கிற சிச்சை எதுக்கு தெரியுமா தகப்பன் பிள்ளைய நடத்துகிற பாதை எதுக்கு தெரியுமா ஹல்லேலூயா உன் நாவை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் உன் நாவிலே கர்த்தர் பாஷையை வைத்திருக்கிறார் இந்த வாய் கர்த்தருடைய மகத்துவத்தை பேசுகிற வாய் இந்த வாய் கர்த்தருடைய மகத்துவத்தை ஷாபாலா கபாரா ரீபாபாலாரா ஓராபாபாலாரா ரீமாமாராலாரா உன்னை நடத்துகிறது நாளைக்கு நீ தேவனை ஸ்தோத்தரித்து பேசுவதற்கு ஏதுவாய் இருக்க போகிறது இன்று உன்னை நடத்துகிற பாதை நாளை நீ கர்த்தரை ஸ்தோத்தரித்து பேசுவதற்கு அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சில உள்ளங்களோடு இடைபடுகிறதை நாவியில உணர்கிறேன் எனவேதான் அந்த பிரேயர் அப்படி கொஞ்சம் நீண்டுட்டு போகுது ஆமே ஆண்டவரே இன்னைக்கு என்னால பேச முடியல இன்னைக்கு எனக்கு பதில் இல்லை ஆனா எனக்கான அந்த நாளைக்காக ஸ்தோத்திரம் 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 சகரியாவின் நாவின் கட்டுகளை அவிழ்த்து இப்போ பேசு மகனே இப்போ பேசு மகனே இப்போ பேசு மகனே 18 வருஷம் ஒரு சகோதரி ஆலயத்துக்கு வந்தா அவளால நிமிந்து மகிமைப்படுத்த முடியல இயேசு அதை கண்டு கை வச்சு இப்போ எழுமி மகிமைப்படுத்து மகளே எனக்கான அந்த நாளை வச்சிருக்கிறா என்னுடைய சீசனை வச்சிருக்கிறா எனக்கான என் நாவின் கட்டுகளை அவிழ்த்து இப்ப நான் கூட்டத்துல ஒரு ஆளை நிக்கிறேன் கூட்டத்துல ஒரு ஆளை நிக்கிறேன் என்ற வாய்ஸ் இல்ல ஆனா கர்த்தர் என்னை பேச வைப்பார் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல் ஆமே 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 நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து இந்த மாதத்தை துவங்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது நீர் எங்களுக்கு உம்முடைய வாயினாலே சொன்ன எல்லாவற்றையும் அத்தனை கண்கள் காணும்படி எங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிற உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது வசனம் வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் 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 ஒவ்வொருவர் மேல நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிற்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த மாதம் ஆசீர்வாதமாயிருக்கு இந்த நம்பிக்கையில தொடர பலப்பட ஆண்டவரே கிருபை செய்யும் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியும் குறைகளை நிறைவாக்கும் கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் எதிர்பார்த்த காரியங்களை வாய்க்க பண்ணும் உம்மோடு இன்னும் கிட்டி சேர ஆண்டவரே கிருபை செய்யும் எந்த பலவீனம் சேதம் தீங்கு விபத்து ஆபத்து எந்த நஷ்டம் இழப்பு ஒன்று வராதபடி அக்கினி முதலாயிருந்து ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஒவ்வொருவர் மேலும் தேவ கிருபை தேவ சமாதானம் தேவ ஆசீர்வாதம் தெய்வீக சுகம் தங்குவதாக மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி முழுவலமே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோட விசேஷமாய் வனாந்திரத்திலே வார்த்தையை பிடித்து காத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக ஆமென் ஹல்லேலூயா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ